ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக சரித்திர தலைவர்களையும் வரலாற்று தலைவர்களையும் சமூக நீதி காத்த அந்த மிக சிறந்த அந்த தேசிய தலைவர்களையும் சமூகத்தில் வித்திட்ட ஏற்றத்தாழ்வுகளை எரிந்து புதிய ஒரு முயற்சியை கையாண்ட பல்வேறு தலைவர்களை பற்றியெல்லாம் நாம் வந்து கண்டும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற அந்த மனிதன் தந்தை பெரியாரானது எப்படி என்பதை பற்றி மிக ஆராய்ச்சி பூர்வமாக அவருடைய வாழ்வியலை ஒவ்வொரு நாளும் படம் பிடித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பல்வேறு வகையான சமூக நீதியை காக்கக்கூடிய அவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி மத வேறுபாடுகளை அவர் கலைத்திரைய மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை நடத்துகிறார். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் சமத்துவமாக இந்த உலகில் வாழ வேண்டும், இந்த மண்ணுலகில் வாழ வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக அவர் இருக்கிறார். இதனையெல்லாம் தாண்டி எவரும் சிந்திக்காத ஒரு சிந்தனையை இந்த தமிழகத்திலே முதன்முறையாக சிந்தித்த மிகப்பெரிய ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள்தான். நேற்று நாம் பார்க்கிற பொழுது தந்தை பெரியாருடைய அந்த ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பெண்கள் மாநாடு நடந்தது. அதில் தான் பெரியார் என்ற ஒரு அடைமொழி அவருக்கு கொடுக்கப்பட்டதாக நாம் பார்த்தோம். அதில் பெண்கள் எவரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், எத்தனை பெண்கள் விதவையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது, பால்ய விவாகம் செய்கிற பொழுது சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளெல்லாம் விதவியாகக்கூடிய ஒரு சூழல், இவற்றையெல்லாம் மிக ஆராய்ச்சி பூர்வமாக நாம் பார்த்தோம். அந்த வகையில் 1921 கணக்கெடுப்பின்படி 329,007 பேர் சிறு வயதிலேயே விதவியாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. கணக்கெட்டின்படி இந்த 329,076 பேர் விதவைகளாக இருக்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படுகிறது. இதனை மிகப்பெரிய ஒரு கணக்கெடுப்பின்படி இதை வந்து தமிழக அரசிடம் வந்து அவர் வந்து சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்பொழுது ராஜாஜி வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது முதலில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது விதவைகளுக்காக போராடினார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடியே பால்ய விவாகம், சிறு வயது குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவது, 3 குழந்தைகளுக்கு 70 கிழவனை திருமணம் செய்து வைப்பது, 5 குழந்தைக்கு 56 கிழவனை திருமணம் செய்து வைப்பது, இப்படி சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஆணாதிக்கத்தை போன்று அவர் அதிகமாகவே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஆணாதிக்கம் இங்கே தலை நிமிர்ந்து நடக்கிறது அப்படின்றார். பெண்களை ஒரு கேலி பொருளாக, ஒரு விபச்சார பொருளாக, ஒரு காட்சி பொருளாகவே ஆணாதிக்கம் பார்க்கிறது என்பதை ஒரு ஆண்மகனாக இருந்து அந்த பெண் இயக்கத்திற்காக பாடுபட்ட முதல் தமிழகத்தினுடைய விடுதலை போராட்ட வீரர் தந்தை பெரியார் அவர் மட்டும்தான், அவர் எவருமே கிடையாது. பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு மணித்திரு நாடு என்று பாடிய பாரதி கூட ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடிய பாரதி கூட பெண்களுடைய அந்த ஏற்றத்தாழ்வுகளையும் பெண்களுடைய அந்த விடுதலையும் எண்ணி மிகப்பெரிய ஒரு வேதனையை அடைந்திருக்கிறார். கும்மி ஆடுவது மட்டும் பெண்களுடைய விளையாட்டு அல்ல, ஆடுபுடி ஆட்டம் ஆடுவது மட்டும் பெண்களுடைய விளையாட்டு அல்ல, அவர்களை வீரம் விளைந்த பெண்களாக காட்ட வேண்டும் என்று அவர் போற்றுகிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியை மிக அற்புதமாக சொல்கிறார். பாலியல் விவாகம் தவறினால் இந்த நாட்டில் சமூக சீர்கேடு ஏற்படும் என்று எம்கே ஆச்சாரியார் சொல்கிறார். சிறு வயதிலேயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய சீர்கேடு ஏற்பட்டுவிடும், ஒழுக்க நெறி கெட்டுவிடும் என்று பெண்கள் மீது குற்றம் சுமத்துகிறார் எம்கே ஆச்சாரியார். இதை மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாகவே எதிர்க்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். அப்போது இந்த கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தானா, ஆண்களுக்கு இல்லையா? அப்போது ஆணாதிக்கம் அதிகமாக இருப்பதை கண்டு பொங்குகிறார் தந்தை பெரியார் அவர்கள். இவ்வளோ பெரிய எழுச்சி பாருங்கள். தன்னை சார்ந்த மக்களுக்காக போராடினார், விடுதலை பக்க போராட்டம் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை பற்றி போராடி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி பெண்ணியத்திற்காக சிந்தித்த ஒரு தலைவர் தந்தை பெரியார் தான். மிகப்பெரிய ஒரு புரட்சிவாதி, காட்டுமிராண்டித்தனமான செயல் என்று அவர் வந்து பேசுகிறார் கோபமாக. பெண்களை 3 குழந்தையாக இருக்கிற பொழுதே நீங்கள் திருமணம் செய்து வைப்பதும், அந்த 3 குழந்தைக்கு நீங்கள் வந்து வயது முதிர்ந்த 18 அல்லது 25 25 கடந்த ஆண்மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம், திருமணமான பிறகு அந்த குழந்தையுடைய அந்த கணவனாக இருக்கக்கூடிய அந்த ஆண்மகன் இறந்த உடனே 3 குழந்தை
வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அவமான சூழ்நிலை. இது எந்த விதத்தில் நியாயம்? ஆண் மட்டும் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவன் உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழலாம், ஆனால் பெண் என்பவள் இந்த உலகத்தின் வெறும் விளைபொருளா அல்லது காட்சி பொருளா? இவருடைய இழிநிலையை கண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு தந்தை பெரியார் வந்து விடுகிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு செய்தி. அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது பெண்களுடைய நடத்தை மாறிவிடும், பெண்களுடைய ஒழுக்கம் கெட்டுவிடும் அப்படின்னு சில சமயவாதிகளும் மதவாதிகளும் சொல்கிற அந்த சொல்லையெல்லாம் கேட்டு பொங்கி எழுகிறார் தந்தை பெரியார் அவர்கள். ஆணிற்கு மட்டும்தான் இந்த ஆதிக்கமா, பெண்ணிற்கு இல்லையா என்றெல்லாம் மிகப்பெரிய ஒரு கோபக்கணரோடு அவர் வந்து பேசுகிறார். ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறார், 14 வயதிற்கு மேல்தான் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதை மிகப்பெரிய போராட்டத்தினிடையிலே அவர் போராடி அதை பெறுகிறார், அரசாணையாக பெறுகிறார். 14 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், ஆண்மகனுக்கு 18 வயதிற்கு மேல் திருமணம் செய்து வைக்கும் என்பதை போராடி மிகப்பெரிய போராட்டத்திடையே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அரசாணை பெற்று விடுகிறார். ஆனால் இந்த அரசாணை பெற்ற பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டமே ஏற்படுகிறது இவரை எதிர்த்து. நீங்கள் செய்வது மிகப்பெரிய தவறு, தவறான விஷயங்களெல்லாம் ஈடுபடுகிறீர்கள், பெண்கள் வந்து சிறு வயதில் திருமணம் பால்ய விவாகம் செய்தால் தான் ஒழுக்கமாக இருப்பார்கள், இவர்களை வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுவிட்டால் வேறு ஒரு சூழ்நிலை ஏற்படும், விபச்சாரம் அதிகமாகிவிடும், அதற்கு அடுத்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பெண்கள் மீதே சுமத்தப்படுகிறது, இதையெல்லாம் கண்டு கொதிக்கிறார். என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? யார் இங்கே குற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? பிறப்பினால் ஆணும் பெண்ணும் சமம்தான், நீங்களெல்லாம் ஆண் ஆதிக்கமாக இருந்து கொண்டு பெண்களை ஒரு சவள பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ள வைக்கிறீர்கள். இந்த நிலை மாற வேண்டும், இந்நிலை மாறி பெண்களுக்கான அனைத்து உரிமைகளும் இந்த நாட்டில் பேணப்பட வேண்டும், பெண்கள் தனக்கு தேவையான விஷயங்களை தானே மனம் ஊந்து செய்து கொள்ள வேண்டும், பெண்களுக்கு இந்த இழிநிலையை வந்து மாற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு கூக்குரல் எழுகிறார் தந்தை பெரியார் அவர்கள். அதற்கு அடுத்ததாக பார்க்கிறோம், இந்த சட்டம் வந்த பிறகு கூட சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரவில்லை, சட்டத்தை அரசாணையாக பெற்று விடுகிறார். 14 வயதுக்கு பிறகுதான் பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், ஆண் மகன் 18 வயதுக்கு பிறகுதான் ஆண் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதை சட்டபூர்வமாக அரசாணையாக இவர் வெளியிடக்கூடிய சூழலை உருவாக்குகிறார். ஆனால் நடைமுறைக்கு வந்ததா என்று பார்க்கிற பொழுது பயங்கரமான எதிர்ப்பு அவருக்கு. தந்தை பெரியார் நம்முடைய சீர்கேடுகளை கெடுக்கிறார், ஒழுக்க நெறிகளை கெடுக்கிறார், கற்பு நிலையை கெடுத்து இங்கே குட்டிச்சவராக்குகிறார் என்று மிகப்பெரிய இந்த இயக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எம்கே ஆச்சாரியார் என்பவரெல்லாம் கொதித்தெழுகிறார். தந்தை பெரியார் மிகப்பெரிய ஒரு இழிச்செயலை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சமூகத்திற்கு. பெண்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பால்ய விவாகம் செய்வதுதான் நல்லது, சிறு வயதிலே திருமணம் செய்து வைத்தால் தான் அவர்கள் ஒழுக்க நெறியாக இருப்பார்கள், நீங்கள் அதை தாண்டி அவர்களை விட்டுவிட்டால் வேறு மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் என்றெல்லாம் எல்லோரும் நகைப்போடு பேசக்கூடிய ஒரு சூழல், அதையெல்லாம் தன்னுடைய கனத்த இதயத்தோடு தன்னுடைய வழிகளை தாங்கிக் கொள்கிறார் தந்தை பெரியார். ஆனால் தான் வைத்த கொள்கையிலிருந்து எந்த சூழலிலும் அவர் மாறவில்லை, மாறவில்லை. அன்பிற்கினியவர்களே, அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது 13 வயதிலேயே திருமணமாகி விதவியான ஒரு பெண்ணிற்கு திருமணம் செய்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த 13 வயது தன்னுடைய தங்கை மகள், அவள் தங்கை மகளாக இருக்கக்கூடிய அம்மாயி, அந்த அம்மாயி என்ற அந்த இளம் பெண்ணுக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கிறார்கள், அது விதவியாகி விடுகிறது. தன்னுடைய தங்கை மகளாக இருக்கக்கூடிய அம்மாய்க்கு அவர் வந்து தன் வீட்டிலிருந்தே அந்த சுதந்திர போராட்டத்தை, பெண்களுக்கான சுதந்திர போராட்டத்தை கொண்டு வருகிறார். அம்மாய்க்கு 2ம் திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார். அப்பொழுது எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் வந்து சந்திக்கிறார், அந்த திருமணம் நடந்ததா இல்லையா என்பதை நாளை உங்களோடு செய்தியில் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.